அப்டேட் பாப்பா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் கன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் அல்டின் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேட்டில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து கரெக்டாக வந்து 12:56 ஆகுது, 12:56 ஆகுது. இன்னும் வந்து என்ன அப்படின்னு இந்த ஒரு மணிக்கு சர்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து நடக்கு. ஃபோர்த் ரவுண்டுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் நடக்குது. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க, இன்றைக்கி தான் வந்து நடக்குது. ஒரு மணிக்கு ஒரு செஷனும் 3:30 ஒரு செஷனும் வந்து நடக்குது. இதில் வர வேக்கன்சியை அடிப்படையில் தான் உங்களுக்கு 5th பேஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற அடிப்படை வந்து இன்றைக்கி தான் வந்து வரும். கண்டிப்பாக வந்து இதான் வந்து வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து வேக்கன்சிஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கா. ஏன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்டர் மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. இன்னும் வந்து பார்டர் மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. சொல்கிறீங்க சார் 0.09 வந்து எங்கள் கம்யூனிட்டியில் கிடைக்காமல் போயிட்டு சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க. சில பேர் வந்து பிசி கம்யூனிட்டியில் 0.05 வந்து கிடைக்காம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இன்றைக்கி தான் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேரை கூப்பிட்டுருங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போன லாஸ்ட் சர்டிஃபிகேஷனுக்கு 393 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. 200 பேர் வேக்கன்சி நாட் அட்டண்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு மணிக்கு வந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா ஒரு மணிக்கு தான் வந்து டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கொடுக்க ஆரம்பிச்சோட லைவ் அப்டேட் வந்து கொடுத்துருவோம். எவ்வளோ பே இருக்குது அடுத்து வந்து அண்ணா ஆடிட்டத்தில் உட்கார வைப்பாங்க. சர்டிஃபிகேஷனை நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு எந்த ரிமார்க்குமே இல்லை அப்படின்னா தான் அவங்க சர்டிட் வந்து அக்செப்டட் ஆகும். வெளியே வந்து 20,000 வந்து பேமெண்ட் வந்து கட்டணும். இந்த 200 பீப்புள்ஸில் 200 பெர்சனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து நாட்டு நான் கேண்டிடேட்ஸ் வரணும், கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து 50-70 சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 50-70 சீட்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சர்டிஃபிகேஷன் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 100 சீட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 100 சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு 4th ரவுண்டு கால் பண்ணால் அதிகபட்சமான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து நிறைய இருக்கிறது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வேக்கன்சி வந்து நிறைய இருக்கதான் செய்யுது. லார்ஜ் நம்பர் வந்து இருக்குது. டேனோவர்ஸ்க்குமே போயிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இங்கே வேக்கன்சிஸ் வந்து வரும். கண்டிப்பாக 5th ரவுண்டு இன்னும் இடங்கள் உள்ளது அப்படிங்கறத கண்டிப்பாக வந்து பார்ப்போம். கண்டிப்பாக இப்போ ஒரு 12:58 ஆகிட்டு ஒரு மணிக்கு லைவ் அப்டேட்டில் வருவோம். தயவு ஸ்டூடியோவை பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி யாரும் ஒரிஸ் பண்ண வேண்டாம் சார். இன்றைக்கி தெரிஞ்சிருமா சார் மேனேஜ்மெண்ட் கொட்டாலாம் இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருமா நாங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சேஃப் ஜோனு சேஃப் கட் ஆஃப்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த இது வந்து வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு 100 சீட் இருக்குன்னா பிசிக்கு ஒரு 26 சீட் இருக்குது. அந்த கம்யூனிட்டி அடிப்பில் வந்து வேக்கன்சி வந்து வரும். கம்யூனிட்டி அடிப்பில் வேக்கன்சி வரும். பிசியில் ஒரு ஆள் வந்து வேண்டாம் அப்படின்னா பிசியிலே நீங்கள் வந்து பேய்க்கலாம். அப்படி அடிப்படையில் வந்து வரும். சரி பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோஸ் திறந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுவோம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.